நகராட்சி ஊழியர்களை தனியார் மயமாக்கும் அரசாணை 152 ரத்து செய்ய கோரி சிஐடியு திருவாரூர் மாவட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் மற்றும் என்எம்ஆர் ஊழியர் சங்கத்தினர் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளாக நகராட்சி ஊழியர்களை தனியார் மயமாக்கும் அரசாணை 152 ரத்து செய்ய வேண்டும், நகராட்சி நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், உள்ளாட்சி நிர்வாகம் ஓஹெச்டி ஆபரேட்டர் மற்றும் தூய்மை பணி காவலர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், மாதம் 21,000 பிடிஓ அலுவலகம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும், ஓஹெச்டி ஆபரேட்டர் தூய்மை பணியாளர் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பு குழு காமராஜ், ஆறுமுகம் சம்மேளன மாநில குழு லோகநாயகி கலியமூர்த்தி மற்றும் சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகையன், மாவட்ட தலைவர் ஹனீஃபா, மாவட்ட பொருளாளர் மாலதி உட்பட 300க்கும் மேற்பட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.